ஹே வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து என்னென்ன வந்து பார்த்தா, இது ஒரு ஹெல்த் டாபிக் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நிறைய பேருக்கு வந்து மேஜராக வர ப்ராப்ளம் வந்து கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் தான் வந்து எல்லாருக்குமே இப்போ மோஸ்ட்லி வந்து ஒரு 100%ல் ஒரு 50% 60% பீப்பிள் வந்து இதனால் அஃபெக்ட் ஆகிறாங்க. இது வந்து எப்படி நம்ம சிம்பிள் மெத்தடில் இது பண்ணணுன்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கான்ஸ்டிபேஷன் மலை சிக்கல் தான், இந்த பிரச்சனை வந்து நிறைய பேருக்கு இருக்குது. அது நம்ம ஒன்றும் இல்லை, ஈஸியாக வந்து தண்ணி வச்சே நம்ம எப்படி குறைக்க போகிறோன்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம அதை மலச்சிக்கல் எப்படி நம்ம இது பண்ண போகிறோம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ ஒன்றும் இல்லை, ஜென்ரலாக வந்து நிறைய பேர் வந்து பனானா சாப்பிடுவோம், அது மாதிரி சாப்பிட்டு கூட ஒரு சிலருக்கு வந்து பார்த்தா சரியாகும், ஆனால் மோஸ்ட்லி வந்து அதுலேயும் வந்து க்யூர் ஆகாது. இது இன்னொரு மெத்தடு தான் வந்து பார்த்தா இந்த தண்ணி வச்சு நம்ம இது பண்ணுறது எப்படி நம்ம பண்ணணும்னு வந்து பார்த்தா ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம காலையில் ஏந்துக்கிறோம்னா வெறும் வயிற்றில் வந்து உங்களால் எவ்வளோ தண்ணி ஃபில் பண்ண முடியுமோ, அதை எவ்வளோ தண்ணி குடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் குடிச்சிட்டிங்கன்னா, அதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மினிமம் ஒரு 3 டம்ளரோ இல்லை 4 டம்ளரோ, அது நம்ம லிமிட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்மளால் எவ்வளோ குடிக்க முடியுமோ அதை குடிச்சிட்டு, அதை வெறும் வயிற்றில் டீயெல்லாம் எதுவும் நீங்கள் சாப்பிடக்கூடாது. ஏந்தவொடனே முதல்ல அதை வந்து ப்ரெஷ் பண்ணிவிட்டு ஒரு 5 டம்ளரோ இல்லை ஒரு 4 டம்ளரோ உங்கள் லெவலுக்கு ஏற்ற மாதிரி வந்து நீங்கள் அதை குடிக்கணும். அதை வெறும் வயிற்றில் குடிச்சிங்கன்னு வந்து பார்த்தாலும் ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு வித்தின் வந்து ஒரு 10 to 15 minutes வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து நல்லா தெரியும். அதோடனே வந்து மலச்சிக்கல் பிரச்சனையே வந்து உங்களுக்கு இருக்காது. இது முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தா நீங்கள் வெறும் வயிற்றில் தான் நம்ம பண்ணணும். அதை பண்ணிவிட்டு வந்து நீங்கள் ஒரு குடிச்சிட்டு ஒரு கொஞ்சம் நேரத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேஞ்சஸ் தெரியும், ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த மலச்சிக்கல் பிரச்சனையே வந்து பார்த்தா இருக்காது. இது வந்து சிம்பிள், இதை விட வந்து ஈஸியான மெத்தட் வந்து எதுவுமே கிடையாது. அது ஆட்டோமேட்டிக்காக இப்போ நீங்கள் இது பண்ணிட்டீங்கன்னு வந்து பார்த்தாலும் எந்த கழிவுமே வந்து பார்த்திங்கன்னா உடம்புல வந்து எந்த கழிவுமே வந்து தங்காது. ஆட்டோமேட்டிக்காக இப்போ நம்ம தண்ணி குடிக்கிறது மூலிமா வந்து பார்த்திங்கன்னா அதிலே வந்து எல்லாம் வந்துடும், க்ளீன் ஆகிடும். அதை வந்து பார்த்திங்கன்னா பாடியும் வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ளீன் ஆகிடும், அதே வந்து மலச்சிக்கல் பிரச்சனையும் இருக்காது. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா அது மாதிரி நீங்கள் தண்ணி குடிக்கிற மூலிமா வந்து என்ன ஆகும்னு வந்து பார்த்தா உடம்பு வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி ஃபுல்லாகவே வந்து ரொம்ப வந்து சுறுசுறுப்பாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். அது முடிஞ்ச அளவுக்கு இதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே, இப்போ சிம்பிள் மெத்தடு தான் இது, இதை நம்ம ஃபாலோ பண்ணாலே வந்து பார்த்தா போதும். ஓகேங்க, நீங்கள் வந்து ஐஸ் வாட்டர் வந்து அது மாதிரி வந்து ட்ரை பண்ணக்கூடாது, வெறும் இதில் நார்மல் தண்ணி காலையில் இருந்தவொடனே நார்மல் தண்ணி நீங்கள் குடிச்சிங்கன்னு வந்து பார்த்தாலே போதும், அதை குடிச்சிங்கன்னாவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக க்ளீன் ஆகிடும், மொத்தமே வந்து இந்த ப்ராப்ளமே வந்து இருக்காது, கிளியர் ஆகிடும். ஓகேங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரெகுலர் வீடியோ வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ.